கத்திரி பிரசாம் சத்திரம். இன்றைக்குமா கொலோசியர் 1:17 தேவனுடைய வசனத்தை பார்ப்போமா. கொலோசியர் 1:17, எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. என்னவாங்க, எல்லாவற்றிற்கும் அவர் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அப்போது இங்கே பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான கருத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் அவர் முந்தினவர், அவரே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் ஆயிருக்கிறார். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 1:1-2 பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, அது மாம்சமாய் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அகாலே, அது மாத்திரமல்ல, இந்த உலகம் அவருக்காகவும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறது, எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. என்னவாங்க, எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. இது எல்லாம் வெறும் ஆவிக்குரிய ஏதோ காரியங்களா, வெறும் ஒரு ரட்சிப்பு மாத்திரம்தானா? அல்ல, எல்லாம் நீங்கள் காண்கிறவைகள் காணாதவைகள் அண்ட சராசரங்கள் அண்டு அதிகாரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்குள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. ஆகியாலே அருமையான சொன்னேன், உடைய வாழ்க்கையில் எது நிலை பெறாமல் இருக்கிறது, எது ஆடிக்கொண்டு இருக்கிறது? உன்னுடைய வேலை சரியா இல்லையா, பர்மனெண்ட் ஆகலையா? உன்னுடைய பிஸ்னஸ் பெர்மனெண்ட் ஆகலையா? உன்னுடைய பிஸ்னஸில் ஆட்டம் இருக்கிறதா? இந்த புதிய ரெசஷன்ஸ் எல்லாம் வந்து, இந்த கொரோனா வந்து, பணவீக்கம் வந்து, எல்லா பெட்ரோல் விலை ஏறி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தாறுமாறாக இருக்கிறதா? இன்றைக்கெல்லாம் மலைமோதி கொண்டு இருக்கிறதா? அருமையான சோதனை, கத்தர் எல்லாவற்றையும் நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹலோலியா, நிலையில்லா உலகிலே நிலைத்திருக்கும்படி ஒரு தேவன் உண்டு, அவர் தான் நம்முடைய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை நீங்கள் பிடித்து கொண்டு கர்த்தாவே என் கூட வாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து எழும்பும் போதே கர்த்தாவே என் கூட இருங்க, நீங்கள் என்னோடு இருந்து இருங்க, என்னை நடத்துங்கிறத சொல்லி பிரசந்தத்தை படிங்க, வேதத்தை படிங்க, செம்மம் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க. நீங்கள் என்னது, எனக்கு உதவி செய்யுங்க, நான் போக போகிறேன் அப்படி இல்லை, எனக்கு முன்பு தாங்க நீங்கள் எனக்கு ஒரு சிஓவா, எனக்கு ஒரு பைலட்டாக, எனக்கு முன்பதாக போய் வழிகளாக திறங்க, நான் உங்களை பின்படுத்தி வரேன். நீங்கள் எனக்கு பின்படுத்தி வரத்துல, நான் உங்களை பின்படுத்தி வரேன்னு சொல்லி அவரோடு கூட போடுங்க, போங்க. அவரோடு கூட வேதத்தை படிங்க, அவரோடு கூட வார்த்தை தியானம் பண்ணுங்கள், அவரோடு கூட சோம் பண்ணுங்கள், அவரோடு கூட சாப்பிடுங்க, அவரோடு கூட எல்லாம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும். ஏனென்றால் நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது எல்லாம் நடக்கும். அவரை விட்டுட்டு நம்ம வெளியே ஓடி போய் நம்ம இஷ்டம் போல் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே. ஏனென்றா அங்கே கர்ச்சிக்கர சிங்கம் போல பிசாசானவன் சுட்டித்திருக்கிறான். அவன் வந்து கர்ச்சிக்கர சிங்கம் தான், கடிக்கிற சிங்கம் இல்லை, கர்ச்சிக்கர சிங்கம். கர்ச்சிங்கே இருப்பான் அதாவது ஒன்று. ஆனால் உங்களை ஒன்றும் தொட முடியாது, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கர்ச்சிக்கிறதுலாம் பயப்படாதீங்க. ஹலோலியா, கத்தர் உங்களோடு இருப்பார் என்றால், கிறிஸ்து உங்களோடு இருந்தால் அவருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அவர் உங்களை எல்லாவற்றையும் நடத்துவார். நிலையில்லா உலகிலே நிலையானவர் தேவன் உங்களோடு நிலைத்திருக்க பண்ணுவார். இன்றைக்குமா கேட்டது கேட்போமா, கத்தாவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த நிலையில்லா உலகத்தில் நிலைத்திருக்கும்படி செய்யுங்க. கொரோனா போச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொரோனா வந்துட்டுருக்குது. அது போனாலும் பெட்ரோலை வேலை ஏற்றுறாங்க, இங்கே இங்கே யுத்தம், அங்கே யுத்தம், அது இதுன்னு பிரச்சனைகள் பல நிலையில்லா காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. அவன் நிலைத்திருக்க முடிக்கத்தை செய்வார். சும்மா சர்வழி கூட சமுத்திர பிள்ளைகளுக்கு ஆட்சிப்பிக்கிறோம்பா. தேவரீர், இந்த நிலையில்லா உலகிலே பிள்ளைகளை நிலத்திற்கும்படி கிருபை செய்வீராக. நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. உலகத்தில் பல காரியங்கள் அசைவாடி அலைமோதி கொண்டு இருந்தாலும், பல காரியங்கள் வந்தாலும் அவருடைய நிலத்திற்கும்படி கிருபை செய்கிறதேவன். அவருடைய பிஸ்னஸில், அவருடைய வேலையில், அவருடைய திருமணத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நிலத்திற்கும்படி கிருபை செய்வீராக. வியாழிக்கிறோம் கொடுக்குறவங்க ஆசிரியத்தை நடத்தும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிருத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹலோ லியா.